அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம மந்த்லி ரிப்போர்ட் இருக்கோம் ஏஎம்பியார் அந்த ஏஎம்பியார் ரிப்போர்ட் எப்படி நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம சென்டருக்கு அப்டேட் பண்ணுறதுன்னு பற்றிய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி நம்ம மந்த் எண்டு முடிஞ்சோடனே ஒன்றாம் தேதி எல்லாருமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரிப்போர்ட்டு நிறைய பேர்த்துக்கு இன்னமும் அப்டேட் பண்ண தெரியாமல் இருக்கும் ஸோ இது எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கவுங்க ரிப்போர்ட்டை அவங்கவுங்களே இண்டிவிஜுவலாக போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஈஸியாக அந்த டேட்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே சப்மிட் பண்ணி முடிச்சிடலாம் அது அந்த அந்த சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா அதை சப்ஸ்கிரைப் ஒரு கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணுங்க அதுல ஆல்னு கொடுத்துருங்க நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் ஏம் பதிவு பண்ண தெரியும்னு சொல்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுங்க பண்ண தெரியாதுன்றவங்க நோன் டைப் பண்ணி நோன் கொடுங்க ஸோ எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலிமா அப்படியே ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை கன்யூ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு பாஸ்வேர்டு யூசர் நேம் அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எப்படி என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு செக்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டும் யூசர் நேம் போட்டதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின்னுங்கிறது கீழே வந்து அந்த இமேஜில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை அப்படியே நம்ம வந்து செக்யூரிட்டி பின்னில் டைப் பண்ணணும் நம்ம டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சைன்இன் கொடுக்கணும் இப்போ இதில் வந்து என்னென்னா யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு டைப் பண்ண தெரியும் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் ஹெட்டரில் தான் கொடுக்கணும் கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் தான் கொடுக்கணும் அதில் எதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா யூஸ் நேம் நாட் கரெக்ட் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து இது என்ன பண்ணணுன்னா யூஸ் ஆர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துட்டு செக்யூரிட்டி பின்னு இந்த செக்யூரிட்டி பின்னையும் கரெக்டாக டைப் பண்ணி சைன் இன் கொடுத்துடணும் இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா நமக்கு லோட் ஆகிட்டு பேஜ் இந்த மாதிரி ஓகே கேட்கும் கரண்ட் மந்த் எம்பியார் நாட் சப்மிட்டர் ப்ளீஸ் சப்மிட் ஆல் ஏடபிள்யூசிஸ் எம்பிஆர்னு சொல்லி இந்த மாதிரி நமக்கு மெசேஜ் வந்து நிற்கும் இது நீங்கள் வந்துச்சுன்னா ஓகே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டேட்டா என்ட்ரின்ட்டு வருது பாருங்கள் அதில் நியூ மந்த்லி ப்ராகிரஸ் ரிப்போர்ட் ஏஎம்பிஆர் அப்படின் இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணும் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் க்ளிக் பண்ணிட்ட பார்த்திங்களா க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி செலெக்ஷன் ஆப்ஷன் வரும் செலக்ட் அங்கன்வாடிங்கிற இடத்துல உங்கள் சென்டர் நேம் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ இந்த மாதம் ஒம்பதாம் மாதம்னா இப்போ ஒன்பதாம் மாதம் செலக்ட் பண்ணணும் இதில் எட்டாம் மாதம் நான் செலக்ட் பண்ணுறேன் லாஸ்ட் மந்த்துன்னு இந்த மாதிரி மெசேஜ் வந்தோன்னே இது ஓகே கொடுத்துருங்க இது ஓகே உடனே என்ன ஆகுன்னா உங்களுக்கு பேஜ் அடுத்த ஆப்ஷன் லோடாகி வரும் லோடாகி வந்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு உங்கள் சென்டர் நேமு அப்புறம் செக்டர் நேம் எல்லாமே வரும் அது கீழே அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன் பொசிஷன் கேட்கும் அது வந்து நோ கொடுத்துருங்க அப்புறம் லிங்க் இன் பொசிஷன் கேட்கும் அதுவும் நோ கொடுத்துருங்க அப்புறம் டைப் ஆஃப் ஏடபிள்யூசியில் நம்மளது மெயின் பில்டிங்காக மினி பில்டிங்குன்னு கேட்கும் மெயின் கொடுத்துடலாம் நம்மளது மெயினாக இருந்தால் அதர்ஸ் நீங்கள் மினியாக இருந்தால் மினி கொடுத்துக்கோங்க அப்புறம் ரூரலாக அர்பனானு கேட்கும் அது அர்பனாக என்னென்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பில்டிங் டைப்பு பக்காவா இல்லை கச்சாவான்னு கேட்கும் அது என்னவோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் பில்டிங் டைப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஓன் பில்டிங்காக ரெண்டெல்லாம் கேட்கும் நான் ரெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் ஆஸ் பெர் அங்கன்வாடி சர்வே ரிஜிஸ்டர் இப்போ நம்ம ஸ்டென் நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம குழந்தைங்க நம்ம நம்ம சர்வேல ஜீரோ டு சிக்ஸ் மந்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ த்ர்ட்டி ஃபைவ் மந்த்து தேர்ட்டி சிக்ஸ் டூ செவன்ட்டி டூ மந்த்ஸு அப்புறம் பிரெக்னன்ட் உமன்ஸ் லாக்டேட்டிங் உமன்ஸ் இது மதர்ஸு இதை வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எல்லாமே கரெக்டாக கையில் வச்சிருந்துட்டு ஃபில்அப் பண்ணணும் இதில் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏடபுள்யூசி அண்ட் சர்வீசஸ் டெலிவரி இதை நம்ம அடுத்தது ஃபில்லப் பண்ணணும் இதில் நம்பர் ஆஃப் டேஸ் அங்கன்வாடி ஃபங்க்ஷன் டே எத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும்னு கேட்கும் அப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்கோம் அப்புறம் சர்வீசஸ் பற்றி இப்போ சர்வீசஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இது எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்னு கேட்கும் இதில் க்ரோத் சார்ட்டு நம்ம இதில் வந்து இதுலேயும் கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் நம்ம எல்லாமே கொடுக்கணும் அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம என்ன இருக்கோ அது பர்ஃபெக்டாக கொடுத்துடணும் எம்பியாரில் கொடுக்குற ரிப்போர்ட்டிங் கீம் கொடுத்துடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டாய்லெட் அட் ஏடபிள்யூசி வந்து இருக்குது இல்லைங்களா அது பர்ஃபெக்டாக எல்லாம் கரெக்டாக கொடுங்க என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் இங்கிலீஷில் தெரியலனாலும் அதுக்கப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது எஸ்னோ உங்களுக்கே தெரியும் அதையும் கரெக்டாக கொடுத்துருவீங்க ஓகே இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ஸ் அந்த இதில் இருக்கிறதுல சில்ட்ரன் ஜீரோ டு சிக்ஸ் மந்த்து நம்ம ஃபில் பண்ணுறோம் இப்போ வந்து அது எனக்கு சிக்ஸ் குழந்தைங்க இருக்காங்கன்றது நான் சிக்ஸ்ன்னு போடுறேன் ஆறுன்னு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ் டு தேர்ட்டி ஃபைவ் அதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் குழந்தைங்கன்னு போடுறோம் அப்புறம் செவன்டி டூ வரைக்கும் செவன்ட்டி டூ மந்த்ஸு அது வரைக்கும் இருக்கிறதுல எத்தனை குழந்தைங்கன்றது கேட்குது அதுலேயும் வந்து நம்ம கரெக்டாக இப்போ நான் வந்து இதில் என்னவோ ஜஸ்ட் இந்த சென்டரோட டீட்டெயில்ஸ் நான் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில்லப் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுங்க அப்புறம் ப்ரெக்னென்ட் உமன் லாக்டேட்டிங் மதர்ஸ் இவங்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்னவோ அது கொடுத்துருங்க அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏடபிள்யூசி அண்ட் சர்வீஸ் டெலிவரியில் நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம எத்தனை நாள் ஒர்க்கிங் டேவோ அந்த ஒர்க்கிங் டே மேலே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் ஏட்யூ ப்ரொவைடர் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் இருக்குது பார்த்தீங்களா அது மார்னிங் ஸ்நாக்ஸ் குக்கிங் டிஹெச்ஆர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமேட்டு சர்வீசஸ் டீட்டெயில்ஸில் கீழே அந்த கேஸ்ட் வைஸ் கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும் மேலே நீங்கள் கொடுத்துருக்கதும் கீழே இங்கே ஃபில்அப் பண்ணியிருக்கிறதும் டோட்டல் வந்து கரெக்டாக டேலி ஆகணும் அப்போ தான் இது சேவ் ஆகும் இல்லைன்னா எரர் வந்துடும் இதில் வந்து பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பிரித்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக நீங்கள் அது கரெக்டாக கொடுத்துடணும் ஒவ்வொரு கட்டத்துலையும் க்ளிக் பண்ணி அதை அதுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க எம்டிஆர் கட்டத்தில் எல்லாத்துலேயுமே ஜீரோ போட்டுருந்தோம் எந்த கட்டமும் எம்டிஆர் கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ரோத் சார்ட்டு இதில் வந்து நார்மலு மாட்ரேட்டு சிவியர் இது மூணு க கலருக்கு ஏஜ் வைஸாக பிரிச்சிருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த கட்டத்தில் ஃபில்அப் பண்ணிவிடுங்க இல்லைன்னு ஜீரோ சிவியரில் ஏதாவது இல்லாமல் இருந்தால் ஜீரோ இன்கேஸ் இருந்தால் அதை ஃபில்அப் பண்ணிவிடுங்க அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிள் இருக்கா இல்லையா நம்ம சென்டரில் ஸோ அது இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க அதுக்கப்புறம் டாய்லெட் அவைலபிள் இருக்கா இல்லையா இல்லைன்னா நோ கொடுங்க இருந்தால் எஸ் கொடுங்க அது சப்போஸ் இருந்தால் என்ன டைப்புன்னு கே அடுத்தது கேட்கும் டைப்பில் வந்து பிட் டைப்பாக ஒன்லி யூரினல் அப்புறம் ஃப்ளஷ் சிஸ்டம் அதர்ஸ் எதுவோ அது கொடுத்துக்கோங்க நம்ம அதர்ஸுன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிள் டாய்லெட் அப்படிங்கிறது இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தா இருக்குதுன்னு கொடுங்க இன்கேஸ் இல்லைன்னா இல்லை இப்போ நான் கொடுக்குறது நோன் கொடுக்குறேன் அடுத்தது வில்லேஜ் ஹெல்த் நியூட்ரிஷன் டே விஹெச்எஸ்என்டி அது நம்ம நடத்தினோம்னா வாஸ் கண்டக்டர் எஸ் கொடுங்க நம்ம எப்பவும் மந்த்லி நடத்திட்டு இருப்போம் ஸோ அதனால அது நம்ம எஸ் கொடுத்துக்கலாம் அது எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கீழே டிட் ஏ டபிள்யூ ஒர்கர் பிரசன்ட் டூரிங் விஎச்எஸ்என்டி நம்ம வந்து அதில் கலந்துக்கிட்டோமான்னு கேட்குறாங்க அதுக்கும் வந்து நம்ம கலந்துக்கிட்டோங்கிறது எஸ் கொடுத்துடணும் அது எஸ் கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டிட் வில்லேஜ் லீடர் விஎச்எஸ்என்டி மெம்பர் பார்ட்டிசிபேட் அதாவது வில்லேஜ் லீடர் யாராவது கலந்துட்டாங்களாம் கேட்பாங்க அப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் எத்தனைன்றது கீழே கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி செக்அப் பண்ணியிருந்தோம்னா எஸ் நோ ஃபஸ்ட்டு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏடபிள்யூசி பில்டிங் அண்டர் அது கன்வெஜன்ஸாக அதர்ஸ் ஆண்டு கொடுத்துடணும் அப்புறம் இசிசி இடே நடத்தியிருந்தால் எஸ்ஸு இல்லைன்னா நோ அப்புறம் சப்ளிமெண்ட்ரி ஏ சப்ளிமெ அதாவது விட்டமின் அதாவது விட்டமின் ஏ வந்து நீங்கள் டேப்லெட் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுங்கனா இல்லை அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிவார்மிங் அந்த இது கேட்டிருக்காங்க பூச்சி மாத்திரை கொடுக்குறோம் இல்லைங்களா பூச்சி மாத்திரை எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பூச்சி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வயசாக கேட்டிருக்காங்க இத்தனை வயசுக்குள்ளே எத்தனை பேர் இந்த ஏஜுக்குள்ளே அதாவது நைன்டீன் இயர்ஸ் அட்டு டோட்டல் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒன் டூ டூ இயர்ஸில் ஹாஃப் டேப்லெட்டு டூ டு நைன்டீன் இயர்ஸ் ஒன் டேப்லெட் டீட்டெயில்ஸ் அதிலேயே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எத்தனை டேப்லெட் மொத்தம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்கன்ற டீட்டெயில் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஈவெண்ட்டு கம்யூனிட்டி பேஸ்டு ஈவெண்ட் வந்து நடத்தணுமா இல்லையா சமுதாய சார்ந்த நிகழ்வு அது எஸ்ஸு நடத்தியிருந்தால் எஸ் நோ மாதம் நம்ம கம்பல்சரி நடத்திட்டு தான் இருக்கோம் ஸோ எஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் அட்டெண்ட் அந்த சிபி ஈவெண்ட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் இன்ஏட்யூ ஏடபிள்யூசி நம்ம ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் நம்ம ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது நம்ம கொடுக்கணும் அப்புறம் என்ரோல்டு அண்ட் மைகேட்டர் டூ ப்ரைமரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலுக்கு இங்கேருந்து நம்ம மூவ் ஆனவங்க நம்ம இப்போ எல்கேஜிக்கு இப்போ ஸ்கூல் போயிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதத்தில் யாராவது போயிருக்காங்களாங்கிற ரிப்போர்ட்டும் நம்ம அதில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் இது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம கிளிக் பண்ணி அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ண போகிறோம் அப்புறம் எஸ்னு கொடுக்க போகிறோம் இவ்வளோ தான் விஷயம் ஸோ இதில் அந்தந்த சென்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து லாஸ்ட்டாக போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேல்டேட் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷன் வரும் நான் இப்போ மெதுவாக ரொட்டேட் பண்ணிகிட்டே போகிறேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் அப் காட்டுறதுக்காக இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வேல்டேட் அண்ட் சேவுன்னு காட்டுது இல்லைங்களா அந்த பட்டனை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நம்ம என்ட்ரு பண்ண டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சேவ்டுன்னு நமக்கு வந்துடும் இவ்வளோதாங்க ஏஎம்பிஆர் போடுற ரிப்போர்ட் மெத்தடு இந்த மெத்தடு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நம்ம மெ நம்மளோட ரிப்போர்ட்டை நம்மளே வந்து கரெக்டான டைமில் பெர்ஃபெக்டாக ஃபில்அப் பண்ணிடலாம் ப்ளஸ் அதே டே அதே டைமே எந்த ரிப்போர்ட்டும் பெண்டிங் இல்லாமல் நம்ம சென்ட்ரல் ரிப்போர்ட் பெர்ஃபெக்ஷனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கலாம் கரெக்டாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்களே ஒர்க் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம கமெண்டில் தெரியப்படுத்துங்க உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கப்படும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்